புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். உங்கள் வாழ்க்கையில் கூட நீ என்ன ஜபம் பண்ண, உன் ஜபம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்களா? நீ ஆலயத்துக்கு என்ன கீழ்ச்சி போகிறேன்னு சொல்கிறாங்களா? உன் கடவுளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்களா? அவளையே படாதீங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரிடத்தில் வல்லமை உண்டு. தேவன் தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். நம்முடைய நீதி நியாயத்தை எல்லாவற்றும் மறைந்து போனாலும் அதை மறுபடியும் எழுப்பி நமக்கு நீதி நியாயத்தை செய்ய அவரால் ஒருவரால் தான் முடியும். பெரிய போராட்டமா இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அப்படியே தீவிரத்து வரலாம். நீங்க உடனே கர்த்தரை நாடுங்க, அது வந்த வழியே போய்விடும். நீங்க எதுல தோற்று போனீங்க, எதுல பின்தாங்கி நிற்கிறீங்க, உங்க நியாயத்தை தேவனிடத்துல ஒப்புவீங்க. அவரே உங்களுக்கு நீதி நியாயத்தை எல்லாவற்றும் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நாடாமல் எனக்கு இவங்களை தெரியும் அவங்கள தெரியும் என்று சொல்லி நீங்க போவீர்கள் சொன்னால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாக மீறும். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? நீ அவரை நாடு. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அவரை நாடினால்தான் நமக்கு எல்லா நன்மைகளும் நடக்குங்க. அவரை நாடாத பட்சத்துல ஒன்றுமே நடக்காது. சிலர் சொல்றாங்க, கர்த்தருக்கு என் தேவை என்னதுன்னு தெரியாதா, என் பிரச்சனை என்னதுன்னு தெரியாதா, அவர் செய்யலாமே என்று சொல்லி ஆண்டவர் மேல கோச்சி கொள்றாங்க. பாருங்க, ஆண்டவருக்கு உடைய காரியம் எல்லாம் தெரியும். ஆனாலும் நீ அவரை நாடி போகும்போதுதான் உங்களுக்கு எல்லா அற்புதங்களையும் அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். அதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க எல்லா சூழ்நிலும் என்ன தேவையா இருந்தாலும் மனுஷனை நாடுவதை பார்க்கலாம் அல்லது மற்ற பொருள்களை நாடி போவதை பார்க்கலாம், நீங்க கர்த்தரை நாடுங்க. கர்த்தரை நாடும் பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் சரியா கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் சரியா கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி சரியா கிடைக்கும். நீங்கள் கர்த்தரை நாடாமல் எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் என்று சொல்லி நீங்க போவீர்கள் சொன்னால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாக மீறும். இன்னைக்கு அநேகர் தங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு தீர்வு காண அவங்க எங்கெங்கேயோ ஓடுறாங்க. இங்க ஓடலாம் அங்க ஓடலாம், இந்த மனிதரை பார்க்கலாம் அந்த மனிதரை பார்க்கலாம் என்று சொல்லி அங்கெல்லாம் போனால் அவங்களுக்கு அலைச்சலும் பணம் செலவுதான் உண்டாகுமே தவிர உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஒரு முறை எங்களுடைய சொந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. அப்போது நாங்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போனோம். போகும்போது எங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் நாங்கள் போனோம். ஆனால் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணவங்கக்கிட்ட பணம் இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க ஃபோன் பண்ணி எல்லாரும் வர வைக்கிறாங்க, எல்லாண்ட மற்ற சம்மந்த அதிகாரிகள் பேசுகிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு உதவி செய்ய எந்த மனிதரும் இல்லை, எங்களுக்கு பணமும் கிடையாது. யாரா கேட்டால் கொடுக்கறதுக்கோ வரத்துக்கோ வண்டியில் இட்டுன்னு போகிறது இட்டுன்னு வரத்துக்கோ. பாருங்கள், இப்படி போய் நிற்கிறோம். அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தார். அவர் அந்த மப்டி ட்ரெஸ்ஸில் அவர் இருந்தார். அப்போது அவரை நாங்கள் கிறிஸ்துவன்னு தெரிந்து கொண்டு எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனம் அப்படி சொல்லுதுன்னு சொல்லி ஆண்டரை பற்றி பேசி கொண்டிருந்தார். அப்போ நாங்கள் நினச்சோம், அப்பா நம்மளுக்கு நல்ல ஒரு கிறிஸ்துவ ஒரு அதிகாரி ஒரு கிடச்சிட்டாரு, இவர்கிட்ட நம்ம நியாயத்தை போய் சொல்லுவோம், இவர் எப்படியாவது உதவி செய்யறேன்னு சொல்லி, ஐயா எங்களுக்கு ஒரு உதவியா அப்படின்னு சொல்லும் போது, இருங்க அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லி மறுபடியும் வசனத்தை பற்றி பேசுகிறார். அவர் ஒரு அரசாங்கத்தில் பணி புரிந்தாலும் ஒரு அதிகாரி இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். வசந்தை சொல்லி கொண்டே இருந்தார், எங்களுக்கா நாங்கள் தவிக்கிறோம் தத்தளிக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இப்படி இருக்குதே என்று சொல்லி. அப்போ கடைசியாக கேட்டோம், ஐயா நாங்கள் இதுமாதிரி பிரச்சனை வந்திருக்குது, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னார், நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இங்கே உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, எங்கே நீதி கிடைக்காது, நீங்கள் அம்னு போகிறது நல்லது அப்படின்னு சொன்னார். பாருங்கள், எங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் எங்களுக்கு தெரிந்த ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு சொல்லி நாடணும், அங்கே எங்களுக்கு பதில் கிடைக்கலங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை தலைவிரித்து ஆடுது, எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில மிகவும் உங்களுக்கு பாதிப்பு உண்டாகுது, நீங்க அதற்காக கர்த்தரை நாடுங்க. நீங்க கர்த்தரை நாடுனீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்குங்க. நீங்க கர்த்தரை விட்டுட்டு நீங்க ஏதோ நாடி போனா அது உங்களுக்கு நன்மையா இருக்காது, அது உங்களுக்கு மிகவும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும். கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை நாடுங்க. உங்க பிரச்சனைய கர்த்தர் இடத்துல நாடி நீங்க சொல்லுங்க. அவர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை நீதியாய் கிடைக்க செய்வார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நியாயமாய் கிடைக்க செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நியாயத்தை மூடி போட நினைத்தாலும் மூடி போட முடியாது. காரணம், நீங்கள் கர்த்தரை நாடினபடியால். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இந்த பக்தன் சொல்லுகிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று சொல்லி. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாம் நாட வேண்டும். கர்த்தரை நாடி அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோமானால், அந்த வல்லமை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம எது செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடாம நமக்கு தெரிந்தவர்களை ஓடி நாடினால் அங்க வெட்கம்தான் மிச்சமா மீறுமே தவிர ஒரு நன்மையும் நமக்கு நடக்காது. இந்த பக்தன் இப்படியா சொல்லுகிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று சொல்லி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரையும் அவர் வல்லமையும் நீங்க நாடுங்க. பாருங்க, யோபு பக்தன் தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டாருங்க. எல்லாவற்றையும் இழந்துட்டார். பிள்ளைகளை இழந்துட்டாரு. அவருக்கு இந்த சொத்து பத்து எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. கடைசியா அவர் சரீரத்துல பற்கள் வியாதிகள் வந்து விட்டது. இப்போது அவர் சொல்லுகிறார், ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இவர் யார்கிட்ட ஓட முடியும்? ஏன்னா இவரே நிறைய பேருக்கு நியாயம்லாம் விசாரித்து நியாயம் செய்திருக்கிறார். ஆனா இப்போது இவருக்கு எல்லாம் ஒன்றும் இல்லாம எம்டி ஆகி இப்போது அவர் வியாதிப்பட்டு மிகவும் எல்லாவற்றையும் இழந்துட்டு தன்னந்தனிமையா இருக்கிறார். இப்போது அவர் சொல்றாரு, யோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் நான் ஒப்புவிப்பேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில மிகவும் நொந்து போய் எல்லாவற்றையும் இழந்து தனித்தவனா இப்போ நின்று சொல்றா, என் தேவனை நாடி என் நியாயத்தை நான் அவரிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லி. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய நியாயத்தை தேவனிடத்துல ஒப்புவிக்கும் போது தேவன் தான் அதற்கு சரியான பதில் தர முடியும். தேவன் தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். நம்முடைய நீதி நியாயத்தை எல்லாவற்றும் மறைந்து போனாலும் அதை மறுபடியும் எழுப்பி நமக்கு நீதி நியாயத்தை செய்ய அவரால் ஒருவராக தான் முடியும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்க எதுல தோற்று போனீங்க, எதுல பின்தாங்கி நிற்கிறீங்க, உங்க நியாயத்தை தேவனிடத்துல ஒப்புவீங்க. அவரே உங்களுக்கு நீதி நியாயத்தை எல்லாவற்றும் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்துல எசேக்கியேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த எசேக்கியேல் என்ற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியா என்றால் யெகோவாவின் பலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த எசேக்கியா பாருங்க, தன் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில அவன் மிகவும் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்பது 9ல இருந்து 13 வரைக்கும் வாசித்து பார்த்தா அங்க எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்க உண்டாகுதுங்க. அது என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதோ எத்தோப்பியா ராஜாவாகிய தீராக் உமோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்போது அவன் திரும்ப எசேக்கியாவில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாக எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரியா ராஜன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில் என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ சீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே. நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசேனையும் ஆரானையும் ரேட்சேபையும் தெலாசரில் இருந்து ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்களையும் தப்பிவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பத்தின் ராஜாவும் செபர்வாயும் ஏனா ஈவா பட்டண ராஜாவும் எங்கு என்று சொல்லுங்கள் என்றான். பாருங்க அருமையா தேவ பிள்ளைகளே, இங்க எசேக்கியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு யுத்தம் வருகிறதுங்க. அங்க பாத்தீங்கன்னா தீராக் என்கிற ஒரு ராஜா இப்போ எசேக்கியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி அவர் வருவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. அவன் யுத்தத்துக்கு வரும்போது எசேக்கியா ராஜா மனமடிவாகும்படி சில வார்த்தைகளை சொல்லுகிறான். நீ எதை நம்பி இருக்கிற, நீ எந்த எண்ணம் கொண்டிருக்கிற, உன் தேவன் உன்னை காப்பாற்றுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி எசேக்கியாவுக்கு மிகவும் பயம் உண்டாக்குற வார்த்தையே எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்புகிறான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வேளையில எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் சிலர் வார்த்தைகள் எதிராக நமக்கு வரும்பொழுது அதை கேட்கும் போது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சில வேளை பயம் வரும். எசேக்கியா ஒரு தேசத்தின் ராஜா. இந்த ராஜாவுக்கு விரோதமாக தீராக் என்கிற இந்த மனுஷன் சில வார்த்தைகளை அவன் சொன்ன போது எசேக்கியா மிகவும் பயந்து போயிட்டாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நிருபத்தை எழுதி அவன் அனுப்புகிறாங்க. நிருபத்தை எழுதி அனுப்பின படித்தோடனே எசேக்கியாவுக்கு மிகவும் பயம் வந்து எசேக்கியா அங்க சொல்லப்பட்டது. எசேக்கியா அங்க மிகவும் பயந்தான்னு சொல்ல 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற கவனிங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, உம்முடைய ராஜாக்கள் அந்த ஜாதிகள் அவள் தேசத்தை நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷ கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகியால் அவைகளை நீர்த்துளியாக்கினார்கள். எப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படி எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு கையில அந்த ராஜா எதிராக வந்த ராஜா சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்ட நிருபத்தை வாங்கி ஆலயத்தில் போய் தேவனை நோக்கி நாடி அந்த நிருபத்தை வைத்து ஜெபிக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜாவா இருந்தாலும் அவருக்கு பயமுறுத்தும்படியான நிருபங்கள் வந்தாலும் அதை வாங்கி கொண்டு இப்ப எங்க போறான்னு சொன்னா கர்த்தரை நாடி போகிறார். கர்த்தரை நாடி ஆலயத்துக்கு போய் நிருபத்தை விரித்து வைத்து, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இவன் சொல்லி அனுப்பின காரியத்தை பாரும், கண்ணோக்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட பயமுறுத்துற காரியங்கள், அச்சுறுத்துற காரியங்கள் நம்ம நோக்கி வரும்போது உடனே கர்த்தரை நாடி நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை நாம் சொல்லிவிட வேண்டும். சில வேளையில நான் ஜெபம் பண்ணி படுக்கும்போது சில சொப்பனங்கள் வரும். அந்த சொப்பனங்கள் பார்த்தா மிகவும் அது பயமுறுத்துற சொப்பனமாக இருக்கும். பிசாசு சொப்பனத்தில் சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். சில சொப்பனங்கள் எனக்கு புரியவே புரியாது. உடனே எழுந்து நான் தேவனை நோக்கி ஜபிப்பது. சில சொப்பனங்களை நான் கண்ட சொப்பனங்களை அப்படியே தேவன்கிட்ட சொல்லுவேன். நான் சொப்பனத்துல கனவுல என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சதோ அதெல்லாம் சொல்லுவேன். ஏசப்பா, இது எனக்கு ஆபத்தா இருக்குமானா, இதுல இருந்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, அல்லது இந்த சொப்பனம் புரியல ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் சொல்லுவது உண்டு. பாருங்க, அவர் சொல்லும் போது அதுல இருந்து ஆண்டவர் என்னை தப்பி வைத்திருக்கிறார். சில சொப்பனங்கள் வரும்போது நான் ஜெபம் பண்ணாம விட்டுட்டேன்னா அது அப்படியே நடந்துரும். அதுக்கப்புறம் தேவன் நோக்கி கூப்பிடும் போது அப்புறம் தேவன் விடுப்பார். இருந்தாலும் நடக்கப்போ தேவன் முன்கூட்டியே காட்டுவார். சில பயமுறுத்த காரியங்கள் வரும்போது நான் தேவ சமத்தை சொல்லும் போது, தேவனை நாடும் போது உடனே தேவன் அதுல இருந்து என்னை நிறைய காரியங்களை ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு இங்க இந்த ராஜா பாருங்க, இதுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படி நிருபங்கள் எழுதி சொல்கிறான். எசேக்கியாவே, நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாய், எதை நம்பிக்கொண்டிருக்கிறாய், உன் தேவன் உன்னை காப்பாற்று என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? அந்த தேசத்து ராஜாக்களை பாரு, அந்த மற்ற தேச தெய்வங்களை பாரு, அங்கெல்லாம் நாங்க எல்லாம் வேண்டுமே அந்த தெய்வங்களை காப்பாற்ற முடியலையே, உங்க தேவன் மட்டும் காப்பாற்ற போற சொன்ன போது இப்போது எசேக்கியா அந்த நிருபங்களை வாங்கி தேவனை நாடி ஆலயத்துக்கு போய் அங்க போய் வைத்து கத்தரை நோக்கி சேனைகளின் கத்தாவே கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே கண்ணோக்கி பாரும் நிருபத்தை பாரும் சொல்லி ஜபித்து சொல்லுகிறான். ஆண்டவரே அவன் சொன்ன அந்த தெய்வங்கள்லாம் அது வெறும் மண்ணும் கல்லும் தானே, நீரோ ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி கத்தரை நோக்கி ஜபிக்கிறாங்க. பாருங்க எசேக்கியாவுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையில கத்தரை நாடி அவன் ஜபித்த போது இப்போ அவனை நோக்கி பதில் வருது பாருங்களேன். அவனை நோக்கி வந்த பதில் பாருங்க சொல்லப்படுது. இப்போ கத்தரை நோக்கி அவன் ஜபித்ததுனால பதில் வருதுங்க. கத்தரை நோக்கி யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே பதில் வரும். கத்தரை நாடுனா கண்டிப்பா பதில் வரும். கத்தரை நாடெல்லாம் பதில் வரவே வராது. ஏன் பதில் வருது தெரியுங்களா? அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. மனுஷனை நமக்கு ஏற்பட்ட ஆபத்துல மனுஷன் நாடி போனா பதில் வராது. ஆனா நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்ல கத்தரை நாடி போகும்போது உடனே நம்மளுக்கு பதில் வரங்க. அதாங்க நம்முடைய ஆண்டவர். கத்த நாமத்துக்கு சோதம். பிள்ளை அழும்போது தாய் ஓடி போய் எப்படி தூக்கி எடுத்து அந்த குழந்தைக்கு அழுவது காரணம் என்னன்னு தேடி அதை சரி பண்ணுகிறாள். அதே போல தம்முடைய பிள்ளைகள் நாடி வருகிற பிள்ளைகள் அவங்க நோக்கி ஜபிக்கும் போது தேவன் ஓடி வந்து உடனே அவங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க இங்க எசேக்கியா இப்படியா கத்தரை நோக்கி அவன் ஜபித்த போது கத்தர் இப்போது அங்க பதில் கொடுக்கிற தேவனாக அங்க இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. இப்போது எசேக்கியா ஜபித்த உடனே பதில் வருது. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போது ஆமோசின் குமாரனாக ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாக சென்னைக்கரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னிய ஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துளுக்கிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக அல்லவா உன் கண்களை மேட்டுமையாக ஏறெடுத்தாய்? உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினால் நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சதமான தேவதூர் விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்தர தாபரம் மற்றும் அது சேழ்மையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்கால்களினால் அரணைப்பான இடங்களின் அகிழ்வையெல்லாம் வரலவும் பண்ணினேன் என்று சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்போதோ நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனால் அவைகளின் குடிகள் கையளித்தவைகளாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுகள் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரமும் தீய்ந்து போம் பயிருக்கும் சமமானார்கள். உன் இரும்பையும் உன் போக்கையும் உன் வரத்தையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்திருக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகள் ஏறினபடினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவலத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகுது, 2ஆம் வருஷத்திலே தானா விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள், 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்கள் நாட்டி அவன் கனிகளை புசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க இப்போ இவனுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையில கர்த்தர் நோக்கி ஜபித்த உடனே இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பதில் வருகிறது. நீ அவன் சொன்னதை ஒன்னே குறித்து நீ கவலைப்படாத, அது எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்வேன், அதெல்லாம் நீங்கி போகும் என்று சொல்லி இப்போ 33ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் அதில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்துல கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்க சொல்லப்பட்டு, ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜா குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, அதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, அதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ எசேக்கியாவுக்கு தனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையில, அந்த பயமுறுத்துற காரியத்துல, அந்த சூழ்நிலையில அவன் கர்த்தரை நாடினான். அவன் பக்கத்து நாட்டு ராஜாவை நாடவில்லை, அக்கத்துல இருக்கிற ராஜாவை நாடவில்லை, அவன் தெரிந்த சேனை கூட்டு நாடவில்லை. முதலாவது அவன் செய்த காரியம் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை அவன் நாடினான். அவன் ராஜா அவன் கூப்பிட்ட எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் ஆலோசனை கொடுக்கலாம், ஆலோசனை இருந்திருப்பாங்க. ஆனாலும் தான் வணங்குற, தன் ஆராதிக்கிற தன்னுடைய ஆண்டவருக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான், கர்த்தரை நாடினான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள், நம்மை அச்சுறுத்துகிற காரியங்கள், நமக்கு வேதனை உண்டாக்குற காரியங்கள் நமக்கு எதிரே வரும்போது நாம் கலங்காமல் பயப்படாமல் கர்த்தரை நாட வேண்டும். கர்த்தரை நாடினால்தான் தீர்வு கிடைக்கும். கர்த்தரை நாடாத பட்சத்தில் தீர்வே கிடைக்காதுங்க. இந்த எசேக்கியா ராஜா தனக்கு விரோதமாய் வந்த காரியத்துக்காக கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் சமூகத்துக்கு நாடினான், ஆலயத்துக்கு சென்றான். அவனுக்கு விரோதமாக வந்த நிருபத்தை கர்த்தர் சமூகத்தை நாடி கர்த்தர் சமூகத்தில் வைத்து கர்த்தரை நோக்கி அவன் ஜபித்தான். இப்போது ஏசையா தீர்க்கதரிசி மூலியமாய் அவனுக்கு பதில் வருகிறது. பதில் வந்த உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவன் வந்த வழியே போவான், உனக்கு விரோதமாக வந்தவன் வந்த வழியே போவான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிற பிரச்சனைக்கு, போராட்டங்களுக்கு, அவமானத்திற்கு, நிந்தைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, நீங்கள் கர்த்தரை நாடுங்க. உங்களுக்கு விரோதமாக என்ன பிரச்சனை வந்திருக்குது அதை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு நாடுங்க. உங்களுக்கு விரோதமாக என்ன போராட்டம் வந்திருக்குது அதை கொண்டு போய் தேவ சமூகத்துக்கு சொல்லுங்கள், தேவனை நாடுங்க. எதுவானாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நீங்கள் அவரை நாடுங்க. நீங்கள் அவரிடத்துல நாடும்போது தான் அவர் உடனே தம்முடைய வல்லமை அனுப்பி உடனே உங்களுடைய காரியத்துக்கான காரியங்கள் என்னதென்று அவர் சரி செய்கிறார். பாருங்கள், நீங்கள் கர்த்தரிடத்துல நாடும்போது உடனே ஆண்டவர் தம் இடத்தில் நாடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உடனே தம்முடைய வல்லமை அனுப்பி செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடிக்கிறாருங்க. எசேக்கியா ஒரு ராஜாவா இருந்தாலும் அவனை பயமுறுத்துற காரியங்கள் மிக முக்கியமா என்னன்னா, அந்த ராஜா எசேக்கியா ராஜா தேவனை முழு வீச்சா நம்பியிருந்தாங்க, முழு மூச்சா நம்பியிருந்தான். இப்போ இதை அறிந்த அவன், கர்த்தரை நம்பியிருக்கிறியா நீ, உன் கர்த்தரால ஒன்னையும் பண்ண முடியாது, கர்த்தர் உன்னை காப்பாற்ற முடியாது, இப்படி ஒரு வார்த்தை, மனமடிவாக்குற வார்த்தையை, பயம் உண்டாக்குற வார்த்தையை சொல்றான். பாருங்களேன், உங்க வாழ்க்கையில கூட நீ என்ன ஜபம் பண்ண, உன் ஜபம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்களா? நீ ஆலயத்துக்கு போய் என்ன கீழ்ச்ச போறன்னு சொல்றாங்களா? உன் கடவுளால் ஒன்றையும் பண்ண முடியாதுன்றாங்களா? கவலையே படாதீங்க, கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம், நம்முடைய கர்த்தரிடத்தில் வல்லமை உண்டு, நீங்க நாடுங்க. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். சிலர் கர்த்தரை நாடாம மாந்திரிகத்தை நாடுறாங்க, சிலர் கர்த்தரை நாடாம சூனியத்தை நாடுறாங்க, சிலர் கர்த்தரை நாடாம சில ஜாதகம் ஜோசியத்தை நாடுறாங்க. நான் சொல்றது தேவ பிள்ளைகள் சில பேர். ஆனால் அங்கே நாடி போவதுனால அங்கே அவங்களுக்கு வெட்கமும் அவமானம் தான் உண்டாகுது. சில தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில் இன்னும் ஏதாவது செய்யலான்னு சொல்லி பிறர் நாடி போகிறாங்க, அங்கேயும் உங்களுக்கு ஏமாற்ற தாங்க நடக்கும். அதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நாடுங்க. எசேக்கியா தன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு வேறு எங்கேயும் போலங்க, கர்த்தரை தான் நாடினார். அவர் கர்த்தரை நாடினால்தான் உடனே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா பதில் அனுப்பி, அவனை குறித்து கவலைப்படாத, அவன் வந்த வழியே போவான். நீங்கள் கர்த்தரை நாடினீங்கன்னா உங்களுக்கு வந்த பிரச்சனை வந்த வழியே போய்விடுங்க. பெரிய போராட்டமாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், அப்படியே தீவிரத்து வரலாம். நீங்கள் உடனே கர்த்தரை நாடுங்க, அது வந்த வழியே போய்விடும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்த வழியே போயிடுங்க. உங்கள் ஆண்டவரை நிந்திக்கிறாங்களா? உங்கள் கர்த்தரை நிந்திக்கிறாங்களா? நீ ஆலயத்துக்கு போகிறத குறித்து தவறாக சொல்கிறாங்களா? நீ ஜெபம் பண்ணுறதுக்கு தவறாக சொல்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தரை நாடுங்க. அந்த வந்த பேச்சு வந்த வழியாக போய்விடும். நீங்கள் எல்லா சூழ்நிலும் கர்த்தரை நாடுங்க. கர்த்தரை நாடும்போது தான் எல்லாவற்றுக்கும் விடுதலை கிடைக்கும். யோபு சொல்கிறார், என் நியாயத்தை அவரிடத்தில் நாடி நான் ஒப்புவிப்பேன். அவர் கர்த்தரிடத்தில் நாடினாரு, ஒப்புவித்தாரு. அவருக்கு, யோபுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. மறுவாழ்வு முதலிருந்த காட்டிலும் அதிகமான மேன்மையான வாழ்க்கையாக அவருக்கு அமைந்தது. அப்ப யாரெல்லாம் தம்முடைய நியாயத்தை தேவனத்தில் நாடி கொண்டு போய் சொல்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா விடுதலை. எசேக்கியாவுக்கு தனக்கு ஏற்பட்ட காரியத்தை, நியாயத்தை கொண்டு போய் தேவனத்தில் நாடி சொன்ன போது அவனுக்கு நியாயம் கிடைத்தது, பதில் கிடைத்தது, நீதி கிடைத்தது. அவன் சந்தோஷமா சாம்ராஜ்யம் நிலைத்ததுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரை நாடுங்க. நீங்க கர்த்தரை நாடி நீங்க சொல்லும் போதுதான் கர்த்தர் அந்த பிரச்சனைக்கான காரியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு, வந்த வழியே போவதற்கு தம்முடைய வல்லமை அனுப்பி அவர் செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆலயன் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நாடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் இப்போது ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த ஜப வேலைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவை யாராரோ நாடி போய் பார்த்தோம், ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, இப்போது உம்மிடத்தில் நாடி வந்து அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் சுவாமி, மனம் இறங்கும் ஐயா. யாராரோ நாடி போய் என் பிரச்சனைகளை சொன்னேன், ஒன்றும் நடக்கலையே, எனக்கு நியாயம் கிடைக்கலையே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற எசப்பா நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்போது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்மை நாடி இடத்துல வந்து நம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மையும் வல்லமை நாடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. நியாயம் கிடைக்காத காரியத்தில் நியாயம் கிடைப்பதாக, நீதி கிடைக்காத காரியத்தில் நீதி கிடைப்பதாக ஏசப்பா அற்புதத்தை அதிசயம் நீங்க செய்யுங்க கர்த்தாவே. எசேக்கியாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மூலத்தில் நாடி வந்த போது எசேக்கியாவுக்கு அற்புதம் செய்த கர்த்தர் இப்போது இந்த வார்த்தை மூலமா உம்மிடத்தில் நாடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. இவங்களுக்கு ரொம்ப வந்து நிற்கிற பிரச்சனைகள் வந்த வழியே இயேசு நாமத்தினால போவதாக, உங்களுக்கு ரோமா வந்த போராட்டங்கள் இயேசு நாமத்தை வந்த வழியே போவதாக, உங்களுக்கு ரோமா வந்த தொல்லைகள் போராட்டங்கள் இயேசு நாமத்தினால வந்த வழியே போவதாக. ரீமானா ஷகாபாலா துயானா தரபா இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. இப்போது உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜபிக்க வேண்டுமானால் திரையில பார்க்கிற என்னை தொடர்பு கொண்டு நீங்க ஜப விண்ணப்பங்களை சொல்லுங்க. உங்களுக்காக ஜபிக்கும்படி 24 மணி நேரம் ஜப குழு இருக்காங்க, அவங்க உங்களுக்காக ஜபிப்பாங்க. அதுல உங்க ஜப விண்ணப்பங்களை சொல்லுங்க, ஜபம் பண்ணிக்கொள்ளுங்க, ஆசை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் நாளில் ஏழை எளிய மற்றும் சரீரத்தில் குறைபாடு உள்ள பிள்ளைகளை நாம் நினைவு கூறுவோம். அது மாத்திரமல்ல, வட இந்தியா பகுதிகளில் கிராமங்களில் ஊழியம் செய்கிற மிஷனரிமார்களையும் நாம் நினைவு கூறுவோம். இவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கிறிஸ்மஸ் நாளில் நாம் இவர்களை மகிழ வைப்போம். ஒரு பிள்ளைக்கு ஆகும் செலவு ரூபாய் 700, ஒரு மிஷனரி குடும்பத்திற்கு ஆகும் செலவு ரூபாய் 3000. உங்கள் உதவிகளை அனுப்ப வேண்டிய முகவரி: நியூ பெனியல் கிரைஸ்ட் சர்ச் மினிஸ்ட்ரி, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2nd ஸ்ட்ரீட், ஐனாவரம், சென்னை 23. உங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி: திரையில் காட்டப்படும் வங்கி எண்ணுக்கு அனுப்பலாம். அது மாத்திரமல்ல, கூகுள் பே எண்ணுக்கும் உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை அனுப்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.